மெகா டிவி நேர்களுக்கு அன்பு வணக்கம் மகளிர் நலம் பெண்களுக்கான பல பிரச்சனைகளை பற்றி பார்த்துட்ருக்கோம் இன்று நேர்கள் தங்கள் சந்தேகங்களை கடிதங்கள் மூலமாகவும் இமெயில் மூலமாகவும் யூடியூப் மூலமாக நமக்கு எழுதியிருக்காங்க நேர்களின் சந்தேகங்களுக்கான விளக்கங்களை இந்த நிகழ்ச்சியில் காணலாம் முதலில் கலைச்சல் வேந்த நேர் எழுதியிருக்காங்க மேம் நான் கர்ப்பமாக இருக்கிறேன் பீரியட்ஸ் தள்ளி போய் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் ஆகுது சில நேரத்தில் லேசாக வயிறு வலிக்கிறது ஏன் மேம் ப்ளீஸ் சொல்லுங்கள் கலைச்செல்வி முதலில் ஒரு பெண் தான் அதுவும் குறிப்பாக ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் அடிவயிறு வலி தான் ரெண்டு காரணம் இருக்கலாம் ஒன்று முக்கியமான காரணம் சாதாரணமாக சில நேரங்களில் அந்த யூட்ரஸ் விரிவடையும் போது ஒரு டல் ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கலாம் ஆனால் வயிற்று வலி ஏற்படுகிறது என்றால் முக்கியமாக ரெண்டு விஷயங்களை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளணும் முதல் முக்கியமான விஷயம் உங்கள் கரு கர்ப்ப பையில் இருக்கிறதா பல நேரங்களில் புற கர்ப்பம் எக்டாபிக் ப்ரெக்னன்சி ஃபெலோபின் டியூப்பில் கரு தங்குவது இவை தற்காலத்தில் அதிகரிக்கிறது இதற்கான காரணம் பல விஷயங்கள் இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு கருவுற்ற பெண் நாற்பத்தைந்து நாட்களில் கண்டிப்பாக ஒரு ஸ்கேன் செய்து கொள்ள வேண்டும் குறிப்பாக டிரான்ஸ்வெஜினல் ஸ்கேன் அடிவழியில் ஒரு ஸ்கேன் செய்ய வேண்டும் இவை ஏன் செய்ய வேண்டும் அப்படின்னா பல நேரங்களில் இந்த கருவானது கர்ப்பப்பையில் தங்காமல் கருக்குழாயில் தங்கி ஏன்னா கருக்குழாயில் தான் உருவாகுது உருவாகி மூன்று நாள் வளருது நான்காவது நாள் தான் கர்ப்பப்பைக்கு வருகிறது கர்ப்பப்பையில் வந்து ஒட்டி வளருது பல நேரங்களில் பத்து சதவீதமான கர்ப்பமானது ஃபெலோப்பின் டியூப்லே ஒட்டி கரு புற கர்ப்பமாக வளர்கிறது இந்த புற கர்ப்பம் நாற்பத்தைந்து நாட்களில் நீங்கள் பார்க்கும்போது கர்ப்பப்பைக்கில் கரு இல்லைனாலே கண்டிப்பாக கர்ப்பப்பைக்கு வெள்ளி பக்கத்தில் இருக்கிறது அப்பொழுது அதை பற்றி தெரிந்து கொள்வதற்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு டிரான்ஸ்மிஷனில் அல்ட்ராசவுண்ட் சில பிளட் டெஸ்ட் இதன் மூலமாக கரு எந்த நிலையில் இருக்கிறது எங்கு இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு அதனை முழுமையாக சரி செய்ய முடியும் ஒன்று ஆரம்ப நிலையில் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இதனால் வர காம்ப்ளிகேஷன்ஸான குழாய் வெடித்து உயிருக்கே ஆபத்தான நிலை மற்றும் பெண்களுடைய கருக்குழாய் கருக்குழாயை எடுக்க வேண்டிய நிலை உயிருக்கு ஆபத்தான நிலை கூட ஏற்படலாம் இரண்டாவது முக்கியமான காரணம் யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் பல நேரங்களில் இந்த போது அந்த கர்ப்பப்பை வளரும் போது கர்ப்பப்பையை ஒட்டி தான் யூரினரி இருக்குது ஸோ இந்த யூரினரி ட்ராக்ட்டும் பெண்ணோட கர்ப்பப்பையும் பிளாடரும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிறதுனால கர்ப்பப்பை விரிவடையும் போது பல நேரம் அந்த யூரினரி ட்ராக்ட்டும் பக்கத்தில் இழுக்கப்படுகிறது ஸோ அந்த வகையில் ஒரு பெண் கருத்தரிக்கும் போது கர்ப்பப்பை விரிவாகும் போது யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் ரொம்ப ரொம்ப காமன் அதனால தான் பார்த்திங்கன்னா நிறைய பெண்கள் கருத்தரித்தோடனே அடிக்கடி யூரின் போகுது டாக்டர்னு சொல்லுவாங்க அது இன்ஃபெக்ஷன்ஸ்னால இல்லை அந்த யூட்ரஸ் வளரும் போது பக்கத்தில் இருக்கிற பிளாட்ரை இரிட்டேட் ஆகிறதுனால அப்பப்போ யூரின் போகும் பல நேரங்களில் இது பக்கத்தில் சமீபத்தில் இருக்கிறதுனால இன்ஃபெக்ஷன்ஸ் தொத்துக்களும் எளிதில் பரவலாம் இதனால யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸும் வரலாம் ஸோ கண்டிப்பாக ஒரு அடிவேர் வலி ஒரு டிஸ்கம்ஃபர்ட் ஏற்பட்ட பெண்கள் கண்டிப்பாக யூரினரி இன்ஃபெக்ஷன் இருக்கிறதா எந்த வகையில் இருக்கிறது எப்படி இதை சரி செய்வது என்பதை கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஸோ நீங்கள் உங்களுக்கு இப்போ தேவை சொல்லி முதல்ல போய் உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள் ஒரு ஸ்கேன் எடுங்க ஒரு யூரின் கல்ச்சர் கொடுத்து ஏதாவது தொத்துக்கள் இருக்கான்னு பாருங்கள் இதில் எதுவும் இல்லைன்னா இதை பற்றி கவலைப்படாதீங்க நல்லா சாப்பிடுங்க கரெக்டான ஆகாரம் எடுங்க நல்ல ஒரு ரிலாக்ஸ்டாக இருங்க பயப்படாதீங்க அடுத்து அர்ச்சனா என்ற நேர் எழுதியிருக்காங்க மேம் தைராய்டு அண்ட் பிசிஓடி இருக்கிறவங்க ப்ரெக்னென்ட் ஆக முடியுமா எல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணு எல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணால் தான் சான்ஸ் இருக்கா மேம் ப்ளீஸ் சொல்லுங்கள் உங்கள் வீடியோஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது மேம் தேங்க் யூ தேங்க் யூ அர்ச்சனா ஃபார் யூர் காம்ப்ளிமெண்ட்ஸ் தைராய்டு பிசிஓடி இருக்கிறவங்க குழந்த பேரை பெற முடியாதுன்னு நினைக்காதீங்க அப்படி நினச்சா கிட்டத்தட்ட அறுபது சதவீதமான பெண்கள் குழந்தையின் மினால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு இந்த பிரச்சனை தான் இருக்குது இதை முழுமையாக சரி செய்ய முடியும் பிசிஓடி தைராய்டு என்பது சரிப்படுத்தக்கூடிய பிரச்சனை இதை முறையாக கரெக்டாக விஞ்ஞானபூர்வமாக இதை சரி செய்தால் முழுமையாக சரி செய்து குழந்தை பேர் பெற முடியும் ஸோ பிசிஓடி என்பது கருமுட்டைகள் வளர்ச்சிக்கு வர்ற ஹார்மோன் ப்ராப்ளம் பொதுவாக இந்த பிசிஓடி இருக்கிற பெண்களுக்கு தைராய்டு சுரப்பியோட ஹார்மோனும் குறைவாக இருக்கும் ஏன்னால் இந்த ஹார்மோனோட இம்பேலன்ஸ் வருவதே பெண்களோட பெட்யூட்டரி கிளாண்டில் தான் வருது ஸோ இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஏற்படும் போது தைராய்டு இம்பேலன்ஸும் ஏற்படுறது ரொம்ப ரொம்ப சாதாரணம் பிசிஓடி இருக்க பெண்கள் பலருக்கும் தைராய்டு பிரச்சனையும் இருக்கலாம் ஸோ இவை இரண்டையும் முறையாக சரி செய்தீங்கன்னா கண்டிப்பாக அழகாக இயற்கையிலே குழந்தை பேர் பெற முடியும் பிசிஓடி என்பது எல்லோரும் இப்போ வந்து வரும்போதே எல்லோரும் டாக்டர்ஸு சொல்லிடுவாங்க டாக்டர் எனக்கு பிசிஓடி இருக்குது ஏன்னா அவ்வளோ சர்வசாதாரமாக எல்லாருக்கும் தெரியக்கூடிய விஷயம் இதில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இதை முறையாக சரி செய்தால் கண்டிப்பாக இந்த பிரச்சனையை முழுமையாக சரி செய்ய முடியும் தைராய்ட் பிரச்சனையை கண்டிப்பாக பரிசோதித்து பார்த்துக்கொள்வதன் மூலமாக கருத்தரிக்கும் போது அதனால் ஏற்படுற குறை குறைப்பிரசவம் வளர்ச்சி குறைகள் இவற்றையும் தடுக்க முடியும் பிசிஓடி பெண்கள் கண்டிப்பாக கருத்தரிக்க முடியும் ஆனால் கர்ப்பகாலத்தில் இவற்றை முறையாக ஒரு எக்ஸ்ட்ரா கேர் கொடுத்து சீரான முறையில் கருவை கரு வளர்ச்சி பேணி காக்கும்போது ஆரோக்கியமான குழந்தை பேரும் பெற முடியும் அது தவிர நீங்கள் ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள் இதெல்லாம் சரிப்படுத்தக்கூடிய விஷயம் எங்ககிட்ட பிசிஓடி கண்டிஷனில் ஒரு பெண் வந்துவிட்டால் ரொம்ப சந்தோஷப்படும் ஏன்னால் கண்டிப்பாக இயற்கையிலே இயற்கையிலே குழந்தை பெயர் பெற முடியும் பலரும் தவறாக நினைக்கிறது பிசிஓடின்னா ஐவிஎஃப் தான் பண்ணணும் ஐஐஐ தான் பண்ணணும் தவறு அது அடிப்படையான விஷயம் ஹார்மோன் இதை சரி செய்து உங்கள் முட்டை வளர்ச்சியை சீராக்குனால் இயற்கையிலே குழந்தை பேர் பெற முடியும் அந்த வகையில் இதை முறையாக பரிசோதித்து சீரான முறையில் சரி செய்தால் இயற்கையில் குழந்தை பெயர் பெற முடியும் ஸோ கவலைப்படாதீங்க ஆச்சுன்னா உங்களோடய பிசிஓடியும் தயாராகிடுறீங்கன்னா கண்டிப்பாக குழந்தை பேர் பெற முடியும் கரெக்டான மருத்துவர் அணுகி முறையான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொள்ளுங்கள் அடுத்து ப்ரியா என்ற நேர் எழுதியிருக்காங்க ஹாய் மேம் என் முதல் பிரசவம் சிசேரியன் அதனால் நான் காப்பர் போட்டு இருந்த மூன்று வருடங்கள் இருந்தது இப்போது தான் எடுத்தேன் அடுத்த வாரம் ஆகிறது காப்பட்டி உள் போட்டு இருந்தது இரண்டு வாரம் ஆகிறது காப்பட்டி உள்ளே போயிட்டு இருந்ததுனால வயிற்றுப்பில் மாத்திரை வைத்து எடுத்தார்கள் இந்த மாதம் பீரியட்ஸ் வரலை இதனால் எனது இரண்டாவது கருவுறுதில் பிரச்சனைகள் ஏற்படுமா ஸோ காப்பட்டி போடுற நேயர்களுக்கு நான் சொல்கிற ஒரே விஷயம் காப்பர்டி போடுவதை முறையாக பரிசோதிங்க பல நேரங்களில் காப்பட்டி அஞ்சு வருஷம் காப்பட்டி போடுறோம் மூணு வருஷம் காப்பட்டி போடுறோம்னு நீங்கள் போட்டுக்கொண்டாலும் மூன்று மாதம் ஒரு முறை உங்கள் காப்பட்டியை பரிசோதனை செய்து கொள்ளுங்கள் ஏன்னா காப்பிட்டி பொசிஷனில் இல்லாததை காலத்தோடு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா பல நேரங்களில் இந்த மாதிரி காப்பட்டி உள்ளே சென்றுட்டது அதை எடுக்க கஷ்டப்படுறது பல நேரங்களில் லேப்ரோஸ்கோப் பண்ணி காப்பட்டி எடுப்பது கூட ரொம்ப சாதாரணமாக விஷயமாகிருக்குது ஸோ கண்டிப்பாக காப்பட்டி போட்ட பெண்கள் உங்களுடைய கைனகாலஜிஸ்ட்டு மூன்று மாதத்துக்கு ஒரு முறை காப்பிட்டி பொசிஷனில் இருக்கா என்பதை பரிசோதித்து கொள்ளுங்கள் ரெண்டாவது பெண்களே தங்கள் காப்பற்றியை ஃபீல் பண்ண முடியும் ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு முறை உங்கள் காப்பட்டியோடய த்ரெட்டு தெரிகிறதா என்பதை உங்கள் கை வைத்து பார்க்கலாம் இதன் மூலமாக இந்த காப்பற்றி பொசிஷனில் இருப்பது அது மிஸ் ஆகிறத ஆரம்ப நிலையில் கண்டுபிடிக்கலாம் மூன்றாவது பல நேரங்களில் இந்த கர்ப்பப்பை காப்பற்றி உள் செல்வதுங்கிறது வந்து கர்ப்பப்பைக்குள்ளே சென்றோம் அதோட அந்த டெயில் அந்த அதோட ஃபில் ஃபிலமெண்ட் சொல்லுவோம் அந்த ஃபிலமெண்ட் த்ரெட்டு வந்து கட் ஆகிறதுனால பல நேரம் கர்ப்பப்பைக்குள்ளே மாட்டிக்கும் ஸோ அதை எடுப்பது எளிமையான முறை இதற்கு எடுப்பதற்கு ஒரு சின்ன மயக்க மருந்து கூட இல்லாமல் எடுத்துடலாம் அப்படி ஒரு நிலை ஏற்பட்டால் அருமையாக அழகாக எடுத்துக்கொள்ளலாம் இதற்கும் அடுத்த கட்டமாக இந்த காப்பர்டி மிஸ் ஆச்சுன்னா லேப்ரோஸ்கோப் முறை மூலமாக எந்த இடத்துல ட்ரான்ஸ்மைக்ரேட்டாக இருக்கோ அந்த இடத்த கண்டுபிடிச்சி கரெக்டாக காப்பர்ட்டி எடுக்க முடியும் ஸோ காப்பர்ட்டி சேஃபான முறை ஆரோக்கியமான முறை அதை போட்டுக்கொள்வதனால் பல நேரங்களில் வர்ற காம்ப்ளிகேஷன்ஸை நீங்கள் காலத்தோடு கண்டுபிடிச்சி கரெக்ட் பண்ணிங்கன்னா இந்த பிரச்சினையினால் எந்த பிரச்சனையும் வராது காப்டி இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் குட் கான்ட்ரஸெப்டிவ் அடுத்து சரணியான நேர் எழுதியிருக்காங்க மேம் ஆன்டிபாடிஸ் ஸ்பேம் ஆன்டிபாடிஸ் பற்றி சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க சரண்யா ஒரு விஷயம் ஒரு குழந்தையின்மை பாதிக்கப்பட்ட தம்பதியினருக்கு ஆன்டிஸ்பேம் ஆன்டிபாடிஸ் என்பதெல்லாம் இந்த காலத்தில் ஒரு பெரிய விஷயமாக கருதுவது இல்லை ஒரு காலகட்டத்தில் ஆன்டிஸ்போம் ஆன்டிபாடிஸ்னால் ஒரு பெரிய ப்ராப்ளம் இதனால் வந்து குழந்தையுமே ரொம்ப சிவியர் ஆகிரும் அப்படின்னு எதிர்நோக்கின தம்பதியினர் எண்ணிக்கை அதிகம் ஆனால் தற்காலத்தில் இந்த ஆன்டிஸ்போம் ஆன்டிபாடிஸ் என்பது ஒரு பெரிய பயப்படுற விஷயம் இல்லை இந்த ஆன்டிபாடிஸ் இருந்ததுன்னா இதை சரி செய்வதற்கு நல்ல மாத்திரைகள் இருக்கிறது நல்ல மருந்துகள் இருக்கிறது இதற்கும் அடுத்த கட்டமாக பல நேரங்களில் இந்த ஆன்டிஸ்போம் ஆன்டிபாடி இருக்கிற தம்பதியினர் கருத்தரிக்க முடியலைன்னா ஐயுஐ ஐவிஎஃப் என்ற முறையை அருமையாக பண்ணலாம் எளிமையாக ஐவை முறையிலே இந்த முறையில் கன்சீவ் ஆக முடியும் ஏன்னா அந்த ஆன்டிபாடிஸோட பிரச்சனையே ஸ்பேமோடு சேருவது ஸ்போமோடு செலுத்துவது ஸ்பேமை பாதிப்பது தான் ஸோ நீங்கள் ஐவை முறை மூலமாக பண்ணும்போது பல நேரங்களில் இந்த பிரச்சனையை முழுமையாக சரி செய்து அழகாக குழந்தை பேர் பெற முடியும் குறிப்பாக இந்த ஆன்டிஸ்பேம் ஆன்டிபாடிஸ்க்கு நல்ல மாத்திரைகள் முறையான ஐயுவை முறை மூலமாக அழகாக குழந்தை பேர் பெற முடியும் அடுத்து ஹரிணி என்று நேர் எழுதியிருக்காங்க டியர் மேம் என்னோட நேம் ஹரிணி உங்களோட வீடியோ எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது மேம் எனக்கு மேரேஜ் ஆகி ஒன்றரை வருஷம் ஆச்சு நான் சிக்ஸ் மந்த்ஸ் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறேன் இருந்தேன் பட் டுவெண்ட்டி தேர்ட் வீக்கில் குழந்தை ஸ்டொமக் ஸ்டொமக்லேயே இறந்துருச்சுன்னு சொன்னாங்க என்ன ரீசன் தெரியல மேடம் இப்போ டூ மந்த்ஸ் ஆச்சு அடுத்து நான் எப்போது ப்ரெக்னென்ட் ஆகலாம் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது சிக்ஸ்டி செவன் கேஜி வெயிட் போட்டாச்சு பேபி பிறந்ததுக்கப்புறம் த்ரீ கேஜி தான் குறைஞ்சிருக்கிறேன் எக்ஸசைஸ் பண்ணலாமா மேம் ஹரிணி ஐம் சாரி உங்களோட பிரச்சனை வந்து ரொம்ப கவலைக்கிறக்கான விஷயம் ஸோ கண்டிப்பாக ரெண்டு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க ஒன்று உங்கள் குழந்தை இருபத்தி மூணு வாரத்தில் வயத்தில் இறந்தது அப்படின்னா ரெண்டு காரணம் தான் ஒன்று உங்கள் குழந்தை ஸ்ட்ரக்சரில் அனட்டாமிக்கலாக எல்லாம் நார்மலாக இருந்தால் ஹார்ட்டு லங்ஸு கிட்னி எல்லாம் நல்லா இருந்தால் கண்டிப்பாக குழந்தைக்கான காரணம் இல்லை தாய்க்கான விஷயத்தில் எதுனாலும் இந்த மாதிரி அபா குழந்தை வயிற்றில் ஏறதுக்கலான் முக்கியமான காரணம் சுகர் நீங்கள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அறுபத்தேழு கிலோ வெயிட் போட்டதுன்னு சொன்னீங்க கண்டிப்பாக உங்களோட எடை கூடுறதுனால கர்ப்ப காலத்தில் ஏற்படுற ஜெஸ்டேஷன் டயபட்டிஸ் காமனாக இருக்கலாம் இந்த ஜெஸ்டேஷனல் டயபிட்டிஸ்னால பல நேரங்களில் பிரச்சனையாகி ஆகி அதனால கரு வயிற்றில் இறந்து போவதற்கான வாய்ப்புகள் உண்டு மூன்றாவது இரண்டாவது இரண்டாவது விஷயம் பல நேரங்களில் கர்ப்பகாலத்தில் ஏற்படுற சில பிரச்சனைகள் குறிப்பாக தைராய்டு சுகர் லியூபஸ் என்ற முக்கியமான காரணம் இந்த அப்லா பாசிட்டிவ் இந்த மாதிரி விஷயங்கள்னாலேயும் பிரச்சனைகள் ஏற்படலாம் ஸோ அந்த ஒரு காரணத்தினாலேயும் பல நேரங்களில் வயிற்றில் குழந்தைக்கு பிரச்சனைகள் ஏற்படலாம் ஸோ நீங்கள் அடுத்து கருத்தரிப்பதற்கு முன்பு கண்டிப்பாக எடை குறைக்கணும் எக்ஸசைஸ் பண்ணணும் உணவு கட்டுப்படுத்தணும் உடற்பயிற்சி பண்ணணும் கண்டிப்பாக உங்கள் உடல் நிலையை உங்கள் உயரத்துக்கேற்ற உடை உடல் எடை கண்டிப்பாக குறைக்கணும் ஹரிணி ஃபஸ்ட்டு செகண்ட் திங் கம்ப்ளீட்டாக உங்களை இவாலுவேட் பண்ணுங்கள் சுகர் தைராய்டு லியூபஸ் மற்றும் உங்களோட முறையாக இந்த ஹைரிஸ் ப்ரெக்னன்சி கேர் பார்க்குற மருத்துவரை அணுகி உங்களை முறையாக பரிசோதித்து அதற்கான காரணம் என்ன என்பதை தெரிந்து அதனை முழுமையாக சரி செய்த பின் கருத்தரிக்க முயலுங்க மூன்றாவது முக்கியமான விஷயம் இவை அனைத்தையும் சரிசெய்து அதன் பின் எல்லாமே கரெக்ட் அப்படின்னு ஆன தான் நீங்கள் கருத்தரிக்கணும் கண்டிப்பாக மூன்று முதல் ஆறு மாதம் நீங்கள் கேப் விட்றது நல்லது அருணி இது மூலமாக நீங்கள் உங்கள் உடல் எடை குறைப்பு உங்கள் உடல் நிலையிலான எல்லா விஷயத்தையும் சரி செய்து அதன் பின் தரிப்பதற்கு எதிர்நோப்பது நல்லது நான்காவது கர்ப்பமுற்ற பெண் நல்ல ஒரு ஹைரிக்ஸ்க் ப்ரெக்னன்சி கேர் கொடுக்குற மருத்துவர் பா அவங்களோட சூப்பர்வைஷனில் உங்களோட ப்ரெக்னென்சி கேரை எடுத்துக்கொள்ளுங்கள் கண்டிப்பாக அடுத்த குழந்தை ஆரோக்கியமாக வரும் என்கிட்ட இதே மாதிரி ஒரு டேட்டா கிட்டத்தட்ட பதினாறு தம்பதினர் இருக்காங்க பதினாறு பிரெக்னன்சி ஆறு மாதத்திற்கு மேல் வயிற்றில் இருந்து குழந்தை பேர் வந்த தம்பதினா நிறைய பேர் இருக்காங்க ஸோ முறைப்படி இவர்களுக்கு பரிசோதனை செய்து முறையாக ட்ரீட்மெண்ட் கொடுத்து எல்லாேருக்கும் இப்போ குழந்தை இருக்குது ரெண்டாவது குழந்தை கூட இருக்குது ஸோ கண்டிப்பாக இதை ஆரம்ப நிலையில் அழகாக பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த பிரச்சனை அடுத்து வராது தைரியமாக இருங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல குழந்தை பேர் பெற வாழ்த்துக்கள் அடுத்து மேரி என்ற நேர் எழுதியிருக்காங்க ஹாய் மேம் யுவர் எக்ஸ்பிளனேஷன் வெரி சூப்பர் மேம் ஐ மீன் விஜயவாடா மை யூட்ரஸ் செப்டேட் அண்ட் பை கார்ன்வேட்டான் தெரியல அவங்க அதாவது கர்ப்பப்பை செப்டேட் ஆர் பை கார்ன்வேட்டான் தெரியல மேரேஜாக எட்டு வருஷம் ஆகியிருக்குது பீரியட்ஸ் ஆன எனக்கு இன்னும் பீரியட்ஸ் ரெகுலர் பீரியட்ஸ் ஆனால் இன்னும் கன்சீவ் ஆகலை ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் மேடம் வாட் இஸ் த ரீசன் மாரி ரெண்டு விஷயம் உங்களோட யூட்ரஸ் சப்செப்டேட் ஆர் கான்வெர்ட் இது இரண்டும் உங்களோட கருத்தரிப்புக்கு தடையாக இருக்காது ஆனால் பீரியட்ஸ் ரெகுலராக இருக்குது உங்கள் கணவருக்கு எல்லா பிரச்சனைகள் நல்லா எதுவும் ப்ராப்ளம் இருக்கான்னு பாருங்கள் யுவர் ஹஸ்பண்ட் இமன் அனாலிசிஸ் ப்ளஸ் உங்களுடைய ஹார்மோன் லெவல் செக் யுவர் ஹார்மோன் ஸ்டேட்டஸ் அடுத்து உங்களோட யூட்ரஸ் கண்டிஷன்ஸ் செக் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராப்பரான ஹிஸ்ட்ரோலாப்ரோஸ்கோப்பி செய்யுங்க பல நேரங்களில் இந்த பைக் ஹார்வேட்டுங்கிறது ஒரு ஹான் நல்லா வளர்ந்துருக்கும் ஒன் ஹான் ப்ராப்பராக இருக்கும் அனதர் ஹான் மேபி அ ப்ராப்ளம் ஸோ அந்த வகையில் உங்களுடைய கர்ப்பப்பை எந்த நிலையில் இருக்கிறது எப்படி இருக்கிறது என்பதை பரிசோதித்து அதனை சரியாக்குவதற்கு ஒரு ஹிஸ்ட்ரோ லேப் செய்து அதனை சரி செய்த பின் கருத்தரிக்க முயலுங்க பல நேரங்களில் இந்த கர்ப்பப்பையோட பொசிஷன் அதோட கேவிட்டியோட ஸ்பேஸ் உள் வளர்ச்சி பல நேரங்களில் குழாயில் அடைப்பு இவை அனைத்து ஒரு காரணமாகவும் இருக்கலாம் ஸோ கண்டிப்பாக யூர் யூட்ரஸ் கண்டிஷன் வித் ஹிஸ்ட்ரோ லேப்ரோஸ்கோபி அதில் உங்களோடய யூட்ரஸோட பைக் ஆர் சப்செப்டேட்ஸ் சப் பார்க்கலாம் செப்டேட்னா அதை சரி செய்யலாம் குழாய் அடைப்பு இருந்தால் அதை கரெக்ட் பண்ணலாம் பல நேரங்களில் இதில் உங்களோட யூட்ரஸ் கேவிட்டியோட பொசிஷன் கருவை தங்குவதற்கு கரெக்டான அளவில் இருக்கா என்பதையும் பரிசோதிக்கலாம் ஸோ சப்செப்டேட் பைக்கான்வெட்டை ப்ராப்பரான ஒரு ஹிஸ்ட்ரோ லேப்ரோஸ்கோபி முறை மூலமாக அசஸ் பண்ணி அதனை சரி செய்வதன் மூலமாக குழந்தை பேர் பெற முடியும் மேரி ஸோ கண்டிப்பாக எட்டு வருஷம் ஆச்சுன்னு சொல்கிறீங்க நீங்கள் ப்ராப்பரான ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டை முறையாக உங்களை பரிசோதித்து அவங்களோட கண்டினியூஸ் ஃபாலோப் கேரளில் இருங்க அதுதான் முக்கியமான விஷயம் நீங்கள் கருத்தரிப்பதற்கு பலரும் நினைக்கிறது குழந்தையின்மைங்கிறது உடனே சரி செய்தெல்லாம் ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணால் எல்லாருக்கும் சக்ஸஸ் வரும் அப்படின்னு நினைக்கிறீங்க இது தவறு அப்படி ஒரு முறை அல்ல முறையாக தொடர்ச்சியாக கரெக்டாக பண்ணிங்கன்னா கண்டிப்பாக குழந்தை பேர் பெற முடியும் சப்சப்டேட் பை கான்வேட் ஒரு பெரிய விஷயம் அல்ல கர்ப்ப காலத்தில் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா இந்த மாதிரி பெண்களுக்கு குறை பிரசவம் குறை மாதத்தில் பனிக்கூடம் உடைவது குழந்தை பிரசவ நேரத்தில் பொசிஷன் மாறுபடுறது இதெல்லாம் ரொம்ப காமன் ஸோ கண்டிப்பாக நீங்கள் தேர்ச்சி பெற்ற மருத்துவரோட கண்காணிப்பில் தான் உங்கள் கர்ப்பத்தையும் பாதுகாத்துக்கொள்வது நல்லதுமே இருக்குது